இப்போதைய உலகமே நவீனமயமாகிவிட்டது. அதிலும் உள்ளங்கையில் செல்போன் ரூபத்தில் வந்து மடங்கிவிட்டது. ஆனாலும் இப்பரந்த உலகில் பல்வேறு தொழில் புரிவோர்களும் பெரும் வெற்றி பெற்ற தொழில் அதிபர்களும் தங்களின் வெற்றிக்கான ரகசியத்தையும் சவால்களையும் கடந்து வந்த பாதையின் மூலம் கற்ற அனுபவங்களையும் பல சூழலில் சொல்லி கேட்டுள்ளோம். அதன் மூலம் நம்மில் பலருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அந்த வகையில் நம் தமிழகத்தைச் சேர்ந்த பல தொழில் முனைவோர்களும் தொழில் அதிபர்களும் சர்வதேச அளவில் தங்களுக்கான வெற்றி தடத்தை பதித்ததற்கு பின்னுள்ள உழைப்பும் திட்டமிடலும் அறிய வேண்டியதும் ஒவ்வொரு சாதனை பிரியரின் கடமையாகும். அவ்வரிசையில் காலார நடந்தும் மாட்டு வண்டி அல்லது குதிரை வண்டியில் மட்டுமே பயணித்து வாழ்க்கையை ஓட்டி வந்த நம் முன்னோர்களை மோட்டார் வாகனத்தில் அமர வைத்து பயணப்பட வைத்து இன்றைக்கு 44 நிறுவனங்களுக்கும் மேலாக கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வணிகம் செய்யும் டிவிஎஸ் குழுமத்தின் நிறுவனத்தின் முதல் அதிபர் டிவி சுந்தரம் ஐயங்கார் பற்றி தெரிந்து கொள்வோமா? சுருக்கமாக டிவிஎஸ் என்று அழைக்கப்படும் இந்த மாபெரும் சாதனையாளர் பற்றி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சொன்னதை இவ்விடத்தில் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும். அதாவது, இந்த ஐயங்கார் ஏற்படுத்திய தொழில் சாம்ராஜ்யத்துக்கு என தனியாக ஒரு டெலிபோன் டைரக்டரியை வெளியிடும் அளவுக்கு பறந்து விரிந்திருக்கிறது. 1,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, 1,000 கோடி ரூபாய் வியாபாரம் என மொழி, மாநிலம், நாட்டின் எல்லைகள் என்று எல்லாவற்றையும் தாண்டி விரிவடைந்திருக்கிறது டிவிஎஸ். இதற்கு முக்கிய காரணம் நேர்மை, நாணயம், தொழில் சிரத்தை, அர்ப்பணிப்பு உணர்வு ஆகிய குணங்கள் தான். இவைதான் இன்றும் இந்த குழுமத்தைச் சேர்ந்த நிறுவனங்களின் தனி அடையாளம் என்று சொன்னது கொஞ்சம் கூட மிகையல்ல. இப்படியாப்பட்ட டிவி சுந்தரம் திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடியில் 1877 மார்ச் 22 பிறந்தார். திருச்சூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கல்வியை ஆரம்பித்தார். பின்னர் திருநெல்வேலி இந்து கல்லூரி பயின்றார். மீசை அரும்ப துவங்கும் முன்பே தொழில் தொடங்கும் ஆர்வத்தோடு இருந்தார். இதற்காக பல்வேறு தரப்பட்ட தொழில் முனைவோர் வரலாற்று புத்தகங்களை வாங்கி படித்து வந்தார். அதே சமயம் பெற்றோர் விரும்பியதால் சட்டம் படிக்க முயன்றார். ஆனால் கல்லூரி படிப்பை பாதையில் விட்டவரை ரயில்வேயில் குமாஸ்தா, வங்கியில் ஊழியர் என்று அவர் குடும்பத்தார் சேர்த்தார்கள். தந்தையின் மறைவுக்கு பிறகு தொழில்துறையில் இறங்கினார். தேக்கு மரங்களை இறக்குமதி செய்து வியாபாரம் செய்தார். இதற்காக 25,000 ரூபாய் முதலீடு செய்து 4 ஆண்டுகள் மர வியாபாரம் செய்ததில் 25,000 ரூபாய் லாபம் கிட்டியது. அந்த 50,000 ரூபாயை முதலீடாக கொண்டு கான் பகதூர் காதர் நவாஸ்கான் என்ற பிரமுகருடன் கூட்டாக 1912 தஞ்சாவூர் புதுக்கோட்டை வழித்தடங்களில் பேருந்து சேவையை துவங்கினார். அதுதான் அவரது ஆரம்பம். அந்த ஆரம்பகால பேருந்து சேவை குறித்து ஏகப்பட்ட வியப்பூட்டும் செய்திகள் உண்டு. அவைகளில் முக்கியமானது என்னவென்றால், ஓய் தெரியுமா செய்தி, புதுசா ஒரு வண்டி வந்திருக்கான், குதிரை மாடு எதுவும் இழுக்க தேவையில்லையாம், தானாவே ஓடுமா. தஞ்சை கிராமம் எங்கும் பரவிய அந்த தகவலை யாருமே நம்ப தயாராக இல்லை. அது எப்படி எதுவுமே இழுக்காம வண்டி ஓடும் என்று செய்தி சொன்னவரை அனைவரும் கேலி செய்தார்கள். ஆனால் உண்மையிலேயே கண்ணெதிரே அந்த வாகனம் வந்தபோது ஆச்சரியத்தில் திகைத்து நின்ற கிராம மக்கள், இதென்ன ஸ்ரீ ராமபானமோ, ஸ்ரீ கிருஷ்ணரதமோ என ஆச்சரியத்தில் கண்கள் கலங்க ஆனந்த கூத்தாடி அந்த வாகனத்தை விழுந்து வணங்கினார்கள் என்பாரும் உண்டு. வாகனங்களில் செல்வதே பெரிய விஷயமாக இருந்த காலத்தில் ஆரம்பத்தில் இலவச சவாரி அடித்து அவர்களுக்கு பேருந்து சுகத்தை காட்டி காசு கேட்க ஆரம்பித்தார். இதற்காக செக்கிங் இன்ஸ்பெக்டர் ரூபத்தில் வாகனத்தில் பயணம் செய்வாராம் ஐயங்கார். அப்போதைய காலகட்ட பேருந்துகளில் ஆட்களுக்கு தகுந்தாற்போல பேரம் பேசித்தான் கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வந்தது. மேலும் ஆட்கள் நிறையும் வரை பேருந்தை நிறுத்தி காத்திருப்பது, காலவரையறை இல்லாமல் நேத்த நேரத்துக்கு பேருந்து இயக்குவது என்று ஒரு ஒழுங்கற்ற தன்மை இருந்த முறையை மாற்றியமைத்து இன்றைக்கு இருக்கும் இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு கட்டணம் என்னும் நடைமுறையையும் பயணிகள் கொடுக்கும் காசுக்கு ரசீது வழங்குவது என்னும் நடைமுறையையும் கொண்டு வந்தவர் இந்த டிவிஎஸ் சுந்தரம்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக பேருந்து எப்போது புறப்பட்டு எப்போது போய் சேரும் என்பதை தெரியாமல் இருந்ததை மாற்றி குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த பேருந்து புறப்படும் என்ற நடைமுறையை நாட்டுக்கே டிவிஎஸ் சுந்தரம்தான் அறிமுகப்படுத்தினார். இந்த நேரம் தவறாமை குறித்து வந்த ஒரு தகவல் சுவாரஸ்யமானது. ஒருமுறை திருநெல்வேலி செல்லும் வழியில் தன் பரிவாரங்களோடு புதுக்கோட்டையில் முகாமிட்டிருந்தார் காஞ்சி மகா பெரியவர். உறங்கச் செல்லும் முன் அதிகாலை 3:30 தன்னை எழுப்பி விடுமாறு சீடர் நாகராஜனிடம் சொல்லிச் சென்றார். முதல் 3 நாட்கள் கடிகாரத்தை பார்த்து சரியான நேரத்துக்கு ஹரஹர சங்கர என்று கோஷமிட்டு எழுப்பிய சீடர் 4ஆம் நாள் மெய்மறந்து உறங்கிவிட்டார். ஹரஹர சங்கர என்ற குரல் கேட்டு சீடர் திடுக்கிட்டு விழித்தால் எதிரே மகா பெரியவர் நிற்கிறார். குழந்தே, மணி சரியா 3:30 என்று சொல்ல சீடருக்கு மிகவும் வெட்கமாக போய்விட்டது. சோதனையாக மறுநாளும் சீடர் உறங்கிவிட
அன்றும் பெரியவாளே அவரை எழுப்பிவிட்டாராம். அதெப்படி எந்த கடிகாரமும் இல்லாமல் சரியாக அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்து விடுகிறார் என்று சீதருக்கு எழுந்த சந்தேகத்தை பெரியவாளே தீர்த்து வைத்தாராம். முதல் நாள் நீ எழுப்பிவிட்ட போது மதுரையிலிருந்து புதுக்கோட்டைக்கு வர டிவிஎஸ் பஸ்ஸு நம்ம சத்திரத்தை கடந்து போகிறத பார்த்தேன். டிவிஎஸ் பேருந்து ஒரு இடத்துக்கு வர குறிப்பிட்ட டயத்தை வச்சுண்டே நம்ம கடிகாரத்தை கரெக்ட் பண்ணி டைம் வச்சுக்கலாம்னு சொல்லுவா. அது வாஸ்தவம்தான். சத்திரவாசலுக்கு அந்த பஸ்ஸு விடிய காலம் சரியாக 3:30 மணிக்கு வந்து தாண்டி போகிறது. இதை வச்சு 4ஆம் நாள்லேருந்து அந்த பஸ்ஸோட சத்தம் கேட்ட உடனே தானாக எந்திரிச்சிட்டேன் என்று ரகசியத்தை உடைத்தாராம் பெரியவாள். டிவிஎஸ் பேருந்துகளின் நேரம் தவறாமைக்கு இந்த ஒரு உதாரணம் போதாதா? டிவிஎஸ்ஸின் தங்குதடை இல்லாத சேவைக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று உண்டு. உலகப்போர் முடிந்த சமயத்தில் கடுமையான பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நிலவியது. பொதுமக்களுக்கு ஒரு சொட்டு பெட்ரோல் கூட கிடைக்கவில்லை. இந்த சமயத்திலும் தன் பஸ் சர்வீஸை நிறுத்த விரும்பாத டிவிஎஸ் பேருந்துகளில் கரி இன்ஜினை பொருத்தி ஓட்ட துவங்கினார். இந்த இன்ஜினை தயார்படுத்தவே 2 மணி நேரம் தேவையாம். கரியை எரிக்கும் போது வெளிப்படும் வெப்ப ஆவி சிலிண்டர்களில் சேகரிக்கப்பட்டு அதன் மூலம் பேருந்து ஓட்டப்படுது. இதற்காக பேருந்து செல்லும் வழியில் ஆங்காங்கே கரி நிரப்பும் இடங்களும் நிறுவப்பட்டன. இதனிடையே வாகனத்தின் டயர்களும் பாகங்களும் விரைவில் தேய்ந்து போவதற்கு எரிபொருள் அதிகமாக செலவாகி பொருளாதார இழப்பு ஏற்படுவதற்கும் குண்டும் குழியுமான சாலைகளே காரணம் என்பதை மிக தாமதமாக கண்டறிந்த அரசாங்கம் பிற்காலத்தில்தான் தரமான தார் சாலையை அமைத்தது. இதனை அப்போதே உணர்ந்திருந்த டிவிஎஸ் பேருந்து செல்லும் சாலைகளை பராமரிக்கும் கான்ட்ராக்டையும் தானே எடுத்துக்கொண்டார். இதன் மூலம் சாலைகளில் காணப்பட்ட குண்டு குழிகள் விரைவில் மறைந்ததோடு பேருந்து டயர்களின் ஆயுட்காலமும் நீடித்தது. சாலைகளில் கழன்று விழுந்து கிடக்கும் மாடு குதிரைகளின் லாடங்களால் டயர் பஞ்சராகி பேருந்துகள் அடிக்கடி நின்று போயின. இதனை தடுக்க ஒரு காந்த வண்டியை டிவிஎஸ் அறிமுகப்படுத்தினார். ஏறத்தாழ 4 அடி நீளமுள்ள பெரிய காந்தம் பொருத்தப்பட்ட வண்டியை சாலையில் ஓடவிட்டார். சாலையில் கிடந்த அனைத்து இரும்புகளும் காந்தத்தில் ஒட்டி கொண்டு விட டிவிஎஸ் பேருந்துகள் பஞ்சராகாமல் ஓடின. புதுக்கோட்டையில் ஒற்றை பஸ் வைத்து சர்வீஸ் நடத்தி வந்த போதே மேலை நாடுகளில் இருந்து மோட்டார் வாகனங்களையும் இயந்திரங்களின் உதிரி பாகங்களையும் சிறிய அளவில் இறக்குமதி செய்து மற்ற பேருந்து நிறுவனங்களுக்கு டிவிஎஸ் விற்பனை செய்து வந்தார். புதுக்கோட்டை பஸ் சர்வீஸ் ஒப்பந்த காலம் முடிவுக்கு வந்ததும் மதுரையில் சிறிய அளவில் ஒரு வியாபார நிறுவனத்தை தொடங்கினார். சைக்கிள்களையும் மோட்டார் வாகன உதிரி பாகங்களையும் விற்று வந்த அந்நிறுவனமே பல விருதுகள் பரப்பி விருந்து நிற்கும் இன்றைய டிவிஎஸ் ஆலமரத்தின் விதை. இப்போது போலவே அப்போதும் கார்கள் தயாரிப்பில் ஜெனரல் மோட்டார்ஸ் தான் முன்னணியில் இருந்தார்கள். அதையொட்டி 1929ஆம் ஆண்டு அந்த ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகனங்களுக்கும் உதிரி பாகங்களுக்கும் கூடவே வாகன விற்பனையின் நேரடி ஏஜென்சி உரிமை பெற்றதுதான் டிவிஎஸ் வரலாற்றின் மிகப்பெரிய திருப்பு முனை. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? முட்டைகோஸ் புதிதாக மார்க்கெட்டுக்கு வந்தபோது அதன் சுவை எப்படி இருக்கும் என்று தெரியாததால் அதை யாருமே வாங்கவில்லையாம். காய்கறிக்கு இந்த நிலை என்றால் 1000 கணக்கான ரூபாய் விலை மதிப்புடைய காருக்கு வாங்க யாரையும் முன்வரவில்லையாம். பந்தாவாக குதிரையிலும் மாட்டு வண்டியிலும் பவனி வந்து கொண்டிருந்த ஜமீன்தாரர்களிடம் கார்களை விற்பனை செய்ய டிவிஎஸ் ஐயங்கார் தன் குமார துரைசாமியிடம் சொன்ன யோசனை ஆச்சரியமானது. அதாவது புத்தம்புது காரோடு நேரடியாக செல்வந்த ஒருவரின் வீட்டுக்கு போவாராம். டிரைவரையும் காரையும் அவர் வீட்டிலேயே விட்டுவிட்டு அந்த செல்வந்தர் அதுவரை பயணித்து வந்த குதிரை வண்டி எடுத்துக்கொண்டு கிளம்பி வந்து விடுவாராம். மறுபடியும் 1 வாரம் கழித்து அவரது வீட்டுக்கு செல்வாராம். இடைப்பட்ட நாட்களில் காரில் பயணித்து அந்த சொகுசுக்கு அடிமையாகி விட்டிருப்பார் அந்த செல்வந்தர். ஊராரையும் மற்ற ஜமீன்தாரர்களையும் வாய்ப்பிழக்க வேடிக்கை பார்க்க வைக்கும் அந்த காரை திருப்பித் தர மனமில்லாமல் தேவையான பணத்தை கொடுத்து காரை வாங்கிவிடுவார் ஜமீன்தாரர். இப்படி மிக எளிமையாக காரை விற்றுவிட்டு வெற்றிகரமாக வீடு திரும்புவாராம் ஐயங்காரன் கோ. ஆக குதிரை வண்டியை வாங்கி கொண்டு காரை விற்ற அந்த திட்டமே பழையதை கொடுத்து புதிய பொருட்களை வாங்கிச் செல்லும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் திட்டங்களுக்கெல்லாம் முன்னோடி. 4-5 பேர் பணிபுரியும் மளிகை கடையிலேயே தொழிலாளர் பிரச்சனை தலையை பிரித்துக் கொள்ள வைக்கிறது. அப்படியானால் 1000 பேர் பணிபுரியும் நிறுவனத்தில் தினம் தினம் பிரச்சனையாகத்தனை விடியும் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. தொழிலாளர் போராட்டம் என்று எதுவுமே நடந்ததே இல்லை என்கிறார்கள் டிவிஎஸ் நிர்வாகிகள். அதாவது தொழிலாளர்கள் தான் நிறுவனத்தை இயக்குகிறார்கள் என்பதை உணர்ந்த டிவிஎஸ் தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார். அலுவலகத்தில் கேண்டீன் முறையை அறிமுகப்படுத்திய பெருமையும் டிவிஎஸ் குழுமத்துக்கு உண்டு. டிவிஎஸ் காலையில் இலை போட்டு பரிமாறப்படும் இட்லி சாம்பாரை சாப்பிட்டு விட்டுத்தான் தொழிலாளர்கள் வேலைக்கே போவார்களாம். இப்படி பணியாளர்களின் பசியை தீர்த்தது மட்டுமல்லாமல் வசிக்க குடியிருப்புகள், குழந்தைகளின் கல்விக்கு பள்ளிக்கூடம், சிகிச்சை பெறுவதற்கு மருத்துவமனை என்று தொழிலாளர்களின் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளும் டிவிஎஸ் நிறுவனத்தில் செய்து கொடுக்கப்பட்டதாலேயே தாத்தா, அப்பா, பேரன், கொள்ளு பேரன் என்று 4 தலைமுறையாக தொடர்ந்து இதே நிறுவனத்தில் வேலையை பார்த்து வருகிற பல குடும்பங்கள் உண்டு. குளிர்சாதன அறைக்குள் இருந்து கொண்டு தொழிலாளர் பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியாது என்பதை நன்கு உணர்ந்திருந்த டிவிஎஸ் தம் வாரிசுகள் அனைவரையும் தொழிலாளர்களுடன் இணைந்து வேலை செய்யுமாறு செய்தார்.
அந்த நடைமுறை இன்று வரை தொடர்கிறது. டிவிஎஸ்இல் INTUC என்னும் ஒரே ஒரு தொழிற்சங்கம் இருக்கிறது. தொழிற்சங்கத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் முன்னரே அவர்களை அழைத்து பேசி குறைபாடுகளை தீர்த்து வைப்பார்களாம். ஒரு வேலையை செய்யும் தொழிலாளர்களால் தான் அந்த வேலையை எளிதாக செய்து முடிப்பதற்கான தீர்வையும் சொல்ல முடியும் என்பதை உணர்ந்த டிவிஎஸ் தொழிலாளர்களை நிர்வாக யோசனைகளிலும் பங்கேற்க வைத்தார். கம்பெனியில் ஓர் ஆலோசனை பெட்டியை வைத்து அதில் ஆலோசனைகளை எழுதி போடுமாறு கேட்டுக்கொண்டார். வீண் செலவை குறைக்கவும் உற்பத்தியை மேம்படுத்தவும் பல்வேறு ஆலோசனைகளை தொழிலாளர்கள் எழுதி போட்டார்கள். சிறந்த யோசனைகளை சொன்னவர்களுக்கு பரிசுகளும் உண்டு. இது ஏன் வேலை இல்லையே என்று சொல்லாமல் எந்த வேலையை கொடுத்தாலும் டிவிஎஸ் பணியாளர்கள் செய்வார்கள் என்பதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். 1960களில் அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு மதுரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல் நாள் பெய்த மழையில் ஒரு மாதம் செலவழித்து போடப்பட்டிருந்த மிகப்பெரிய மாநாட்டு பந்தல் அப்படியே சரிந்து விழுந்தது. மறுநாள் எப்படி மாநாட்டை நடத்துவதென்று தெரியாமல் ஏற்பாட்டாளர்கள் விழிக்க டிவிஎஸ் குமாரர் கிருஷ்ணா உதவ முன்வந்தார். ஒரு மாதமாக போடப்பட்ட பந்தலை ஒரே இரவில் சரி செய்து சாதனை படைத்தார்களாம் டிவிஎஸ் பணியாளர்கள். மேலும் ஒரு சம்பவம், மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கிய விமானத்தின் முன் சக்கரம் உள்பக்கமாக அழிந்து கொள்ள விமான நிலையத்தின் இன்ஜினியர்கள் காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை போராடி பார்த்தும் சிக்கலை தீர்க்க முடியவில்லை. இந்த தகவல் டிவிஎஸ் நிறுவனத்துக்கு வர ஊழியர்கள் புறப்பட்டு போனார்களாம். நாள்தோறும் விமானத்தோடு புழங்கும் இன்ஜினியர்களாலேயே முடியவில்லை, இவர்களால் என்ன செய்ய முடியும் என்று விமான நிலையத்தில் வேலை பார்க்கும் சிலர் இவர்கள் காதுபடவே கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்களை முதலில் விமான நிலையத்தின் உள்ளேயே விட மறுத்து விட்டார்கள். இதுவரை விமானத்தை அருகில் சென்று கூட பார்த்ததில்லை. ரிப்பேர் செய்யும் சாக்களாவது அருகில் சென்று பார்க்கலாமே என்று டிவிஎஸ் ஊழியர்கள் சாதுரியமாக பேசி விமானத்துக்கு அருகே சென்று தங்களை அழைத்த அதிகாரிகளை பார்த்திருக்கிறார்கள். அந்த அதிகாரி விமானத்தை காட்டி பிரச்சனையை அவரிடம் சொல்லியிருக்கிறார். பல மணி நேரம் என்றும் விமான நிலைய இன்ஜினியர்களாலேயே சரி செய்ய முடியாத வேலையை விமானிகளே வியக்கும் வண்ணம் 10 நிமிடத்தை சரி செய்து விட்டார்களாம் டிவிஎஸ் பணியாளர்கள். இது மாதிரி தொழிலில் புரட்சி செய்த சுந்தரம் ஐயங்கார் முற்போக்கு சிந்தனை கொண்டவர். இளம் வயதில் கைம்பெண்ணான தன் மகள் தி சு சவுந்தரத்துக்கு மகாத்மா காந்தியின் ஆசியோடு மறுமணம் செய்து வைத்தார். தி சு சவுந்தரம் இந்திய விடுதலை போரில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இந்திய அரசு சவுந்தரத்தின் அஞ்சல் தலையை வெளியிட்டு அவரை பெருமைப்படுத்தியது. இந்த சாதனையாளர் டிவி சுந்தரம் ஐயங்கார் April 28 1955 அதிகாலையில் கொடைக்கானலில் உள்ள தன் வீட்டில் இறந்தபோது அவருக்கு வயது 78. அவர் மறைந்தாலும் டிவிஎஸ் என்ற மூன்றெழுத்து மக்கள் மனதிலிருந்து ஒருபோதும் மறையாது என்பதே டிவி சுந்தரம் ஐயங்காரின் தனிப்பெரும் சாதனை என்பதுடன் நமக்கு பாடம் என்பதும் உண்மைதானே.